அர்ஜென்ட்டுக்கு இதுதான் கிடைச்சதுன்னு கலைஞர் நூற்றாண்டு அரசு விழாவில் தனியாருக்கு ப்ரமோஷன் செஞ்சுருக்காங்க. தமிழ்நாடு அரசோட ஆவின் நிறுவனம் தயாரிக்கிற பால் பாக்கெட்டுகளை அரசு நடத்துகிற முகாமில் பார்வைக்கு வச்சிருந்தா பிரச்சனையே இல்லை. ஆனால் மானாமதுரையில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் தனியார் நிறுவன பால் பாக்கெட்டுகளை பொதுமக்கள் பார்வைக்கு வச்சு மிரள வச்சிருக்கிறாங்க அதிகாரிங்க. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இருக்கிற ஒரு பள்ளியில் கலைஞர் நூற்றாண்டு விழா மருத்துவ முகாம் நடந்துச்சு. இந்த விழாவில் மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி, அப்புறம் நகர்மன்ற தலைவர், அரசியல் கட்சியினர் அப்படின்னு பல பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்த முகாமோட ஒரு பகுதியாக ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் கர்ப்பிணிகள் சாப்பிடக்கூடிய சத்துள்ள பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்துச்சு. இதில் பால் பொருட்களும் அடக்கம். அதில் ஒரு தனியார் நிறுவனத்தை சேர்ந்த பால் பாக்கெட்டுகள் வைக்கப்பட்டிருக்க அங்கே வந்தவங்க, என்ன அரசு விழாவில் தனியார் பாலுக்கெல்லாம் ப்ரமோஷன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டு போயிருக்காங்க. ஆனால் அங்கிருந்த அதிகாரிகளும், அட இந்த பால் பாக்கெட்டு தான் கிடைச்சிது, இதெல்லாம் ஒரு குத்தமா அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. அர்ஜென்ட்டுக்கு எது கிடைக்குதோ அதைத்தான் வாங்கி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசு விழாவில் தனியார் பாக்கெட் பால் எப்படி வச்சாங்கன்னு மாவட்ட அதிகாரிகள் விசாரணையில் இறங்கி இருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.